Hello friends, welcome to our Atti channel. நம்ம சேனல் இன்னைக்கு பாம்பே கட் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். நார்மலான ப்ளவுஸில் எப்படி 3 டாட் வச்சு நம்ம தைக்கிறோமோ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாட் தான் டிஃப்ரெண்ட்டு. வாங்க பார்க்கலாம். இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு பேக் சைடு நீங்கள் எப்படி வரைவீங்களோ அதே போல் இப்போ வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம பேக் கட் பண்ணிவிட்டு அதையே வச்சு அதில் உள்ள மாதிரியே இப்போ வரைவோம். இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம 2.5 இன்ச் வந்து எல்லா உடம்புகளுக்கும் கிடையாது, ஒரு 33-34 உள்ள வர உடம்பு வரை வந்து இந்த கழுத்தோட அகலம் வந்து 2.5 வைக்கணும். அதுக்கு மேலே 36 மேலே போயிட்டால் இது வந்து 2.75-3 அப்படின்றது வந்து இந்த மாதிரி அகலப்படுத்திக்கலாம். இப்போ வந்து இந்த பாம்பே கட்டுக்கு வந்து நம்ம இங்கேருந்து இங்கே வைக்கிற அளவு வந்து கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச் வைக்கணும். நீங்கள் நான் சொல்லியிருக்கல பேக் சைடு வந்து எப்பயுமே லோவாக போடுவோம், ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி பண்ண மாட்டோம். அதனால நம்ம வந்து முன் நெக் பார்த்திங்கன்னா ஒரு 6-6.5 அப்படி தான் வைப்போம். ஆனால் இதில் பொறுத்தளவில் வந்து 7 வைக்கணும். என்னையோ 7 வைக்கிறோமே ரொம்ப பெருசுன்னு நீங்கள் இது பண்ண தேவையில்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா போடுறது வந்து ரொம்ப அகட்டி வரையாமல் கொஞ்சம் குறுகலாக வரையணும் அந்த வளைவு மட்டும். அதுக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணது வந்து 12 அப்படின்னா 12 இங்கே வருது அப்படின்னா இந்த 12 அப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இங்கே வைக்கக்கூடியது வந்து 1 இன்ச்சு தான் வந்து நம்ம இந்த ஷேப்பு வரைகிறதுக்கு உள்ள அந்த இதை குறிச்சாச்சு. இதே இது ரொம்ப அகலமான உடம்பாக இருந்ததுன்னா நீங்கள் இங்கே 1 வைக்கிற இடத்துல 1.5 வைக்கலாம், 2 வைக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு கோடு போட்டுறோம். இதான் வந்து யோக்கோட அளவு குறித்தோம் இல்லையா, அந்த யோக்கோட அளவு குறிச்சிட்டு கரெக்டாக அந்த இடத்துல கோடு போடுறோம். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம், இது வந்து பேக் சைடு தான், பேக் சைடு போட்டனால அதோடய ஹைட் இது. இப்போ என்ன பண்ணால் இங்கேருந்து இங்கே வைக்கக்கூடியது நார்மல்னால் நம்ம 3 வைப்போம் இல்லையா, டாட் அமைகிற இடம் இங்கே வைக்கும் போது 3.5 வைக்கணும், 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அப்படி வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வைக்கக்கூடியது வந்து 2 இன்ச் வைக்கணும். இங்கேருந்து 3.5, இங்கேருந்து இந்த 2 வச்சதும் 2ஓட சென்ட்ரு 1 சொல்கிறோம் இல்லையா. இங்கே இப்போ இங்கேருந்து நீங்கள் இங்கே வைக்கிறது வந்து டாட்டோட நீளம் வந்து நீங்கள் 2.5 வைக்கலாம், 2.5 வைக்கலாம். இது வந்து இந்த யோக்கோட அளவை பொறுத்து நீங்கள் வைக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸ் எங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸோட மேல் அந்த ஷோல்டர்லேருந்து அந்த பாயிண்ட் எங்கே முடியுதோ, அந்த டாட்டோட பாயிண்ட் உயரம் எங்கே முடியுதோ அந்த அளவு வச்சு கூட நீங்கள் எப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் வந்து இந்த நம்ம ஏற்கனவே இது பண்ணோம்ல அந்த இடத்துல இப்படி வரைஞ்சிரும். வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடம் இருக்கு இல்லையா இங்கேருந்து இது ரொம்ப ஒட்டி வரைஞ்சால் கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி வரையும் போது இது இப்படியே கீழே இறங்கி வரணும். இங்கே வரும்போது இந்த இடத்துல ஷேப் கிடைக்கணும் கொஞ்சம் உங்களுக்கு, அதனால் லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறக்குற ஒரு 1.5 இன்ச் இறக்கிட்டு இது அப்படியே போடும்போது இவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு இது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம், இந்த இதெல்லாம் கட் பண்ணிடுவோம், இந்த சைடு இப்படி கட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஆம்கோல் குழிவு வேணும்னா நம்ம ஏற்கனவே இது பேக் சைடோட குழிவு இது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுன்றப்ப கொஞ்சம் இடத்துல கட் பண்ணணும், கொஞ்சம் இதை மட்டும் இறக்கி கீழே இங்கே நான் ஒரு 1.5 இன்ச் இப்படி இறக்கிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இவ்வளோதான் இதோடது. இப்போ வந்து நம்ம இதை இப்படி தைக்கிறோம் அப்படின்றப்போ இது ஒரு கலராகவும் இது ஒரு கலராகவும் தைக்கலாம். இப்போ இதில் வந்து நெட்டு வச்சு தைக்கிற மாதிரி இருந்தால் பிளாக் எடுத்துக்கிட்டோன்னா பிளாக்கில் வந்து ஒரு நெட்டு வச்சு தைக்கிறோம் அப்படின்னா அது இதுவும் கீழே வந்து வெறும் பிளாக் மட்டும் வர மாதிரி அப்படின்னு தைச்சிக்கலாம். இல்லை வேறு வேறு கலர் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு சார்ட்டில் வந்து இதோட ஃப்ரண்ட் எப்படி வெட்டலான்றது பார்க்கலாம். மித்தபடி சேம் என்னென்னா நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் 3 டாட் உள்ள ப்ளவுஸ் எப்படி தைக்கிறீங்களோ அதே தான், ஃப்ரண்ட்டு மட்டும்தான் இதில் மாற்றோம். இது யாருனாலும் தைக்கலாம், ரொம்ப ஈஸி. அடுத்தது வந்து சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. வந்து இப்போ நான் வந்து சின்ன சார்ட்டை தான் எடுத்திருக்கேன், இப்படி தான் வரையணுன்ற ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு. இப்போ வந்து இப்போ ஹைட் வந்து ஒரு 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதாவது முழு உயரமே வந்து 12. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வைக்கக்கூடிய அளவு வந்து ஒரு 5.5 எடுத்திருக்கேன், 5.5 வச்சாச்சு. இங்கேருந்து இதோட அளவு வந்து ஒரு 3, ஃபுல் அளவு வந்து 5.5. இங்கேருந்து இங்கே எடுத்துருக்கிறது அகலம் 3 எடுத்தாச்சு. இங்கேருந்து இங்கேருந்து நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் நான் சொன்னேன்ல 7 கூட உங்களுக்கு அதிகமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு 6.5 கூட எடுத்துக்கலாம். 6.5 எடுத்துக்கிட்டு இந்த இதை வந்து ரொம்ப விரித்து வரைஞ்சிடாமல் இப்படி வெறுமனை இப்படி வரைஞ்சிக்கிறணும். இப்போ இங்கேருந்து ஆம்கோளோட அளவு வந்து மேலே 5.5 வச்சோம் அப்படின்னா ஷோல்டர் கீழேயும் அதே 5.5, மேலே 6 வச்சிங்கன்னா கீழேயும் இந்த நெட்டு வைக்கிறதும் 6 தான் வைக்கணும். இப்போ நம்ம 5.5 கீழேயும் 5.5 வச்சோம். இங்கேருந்து இப்போ வந்து இப்போ 32 அப்படின்றப்ப
இங்கே 8 வைக்கணும். அது 32 சைஸ் இது வந்து அப்படின்றப்ப இங்கேருந்து 8, அது போக இங்கேருந்து நீங்கள் 1.5 வைக்கலாம் ஸ்டிச்சிங் மார்ஜின்காக. அடுத்து இங்கே இப்போ வந்து 9.5 இருக்குன்னா கீழேயும் அதே அளவே தான் நான் வச்சுருக்கேன். வச்சு இது ரெண்டையும் இப்படி சமமாக போட்டாச்சு. ஏன்னா இடுப்பு சின்னது தான், கொஞ்சம் கிராஸாக தான் வரையணும் நம்ம. அப்படி இருக்கும்போது ஒரே அளவாக வச்சுட்டு லைட்டாக ஒரு கிராஸ். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வைக்கக்கூடியது வந்து 32 தானே, அதனால் வந்து 3 டேபிள் செய்தால் இது பண்ணோன்னா 10, அந்த 2 வந்துச்சுன்னா அதை வந்து ஆஃபாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 10.5 வைக்கணும், 10.5 வைக்கிறோம். இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட் யோக்கோட அளவு. இந்த 32 சைஸ்க்குள்ளே யோக்கோட அளவு வந்து 10.5 வச்சாச்சு. இதுதான் உங்களுக்கு மெயின். இதை வந்து நீங்கள் இப்படி ஒரு கோடாக போட்டுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது இப்போ வந்து இப்போ 32 அப்படின்றப்ப இங்கே 8 வைக்கணும். அது 32 சைஸ் இது வந்து அப்படின்றப்ப இங்கேருந்து 8, அது போக இங்கேருந்து நீங்கள் 1.5 வைக்கலாம் ஸ்டிச்சிங் மார்ஜின்காக. அடுத்து இங்கே இப்போ வந்து 9.5 இருக்குன்னா கீழேயும் அதே அளவே தான் நான் வச்சுருக்கேன். வச்சு இது ரெண்டையும் இப்படி சமமாக போட்டாச்சு. ஏன்னா இடுப்பு சின்னது தான், கொஞ்சம் கிராஸாக தான் வரையணும் நம்ம. அப்படி இருக்கும்போது ஒரே அளவாக வச்சுட்டு லைட்டாக ஒரு கிராஸ். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வைக்கக்கூடியது வந்து 32 தானே, அதனால் வந்து 3 டேபிள் செய்தால் இது பண்ணோன்னா 10, அந்த 2 வந்துச்சுன்னா அதை வந்து ஆஃபாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 10.5 வைக்கணும், 10.5 வைக்கிறோம். இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட் யோக்கோட அளவு. இந்த 32 சைஸ்க்குள்ள யோக்கோட அளவு வந்து 10.5 வச்சாச்சு. இதுதான் உங்களுக்கு மெயின். இதை வந்து நீங்கள் இப்படி ஒரு கோடாக போட்டுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது கோடாக போட்டது வச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலேருந்து நீங்கள் இப்படி வைக்கிறதுனால வைக்கலாம். அதாவது இது எதுக்காக இப்படி வச்சு காட்டுறேன்னா அந்த டாட்டோட நீளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுனா நிறைய பேருக்கு வந்து டாட்டோட நீளம் வந்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கீழேருந்து வைக்கக்கூடிய அளவு இந்த 32 உள்ள சைஸுக்குன்னா டாட்டோட நீளம் வந்து வெறும் 2 இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருக்கவங்கனா 36னா 2.5, அதுக்கு மேலே வரவங்களுக்கு 3, 3.5, அதுக்கு மேலே இது எப்பயுமே தாண்டாது. அப்படியே 14 சைஸு அப்படின்றவங்க, அதாவது அந்த யோக்கோட அளவு 14-15 வரும், அவங்களுக்கு வேணால் 4 அப்படி வரலாம். ஆனால் அவ்வளோ பெரிய சைஸ்க்கு வந்து நம்ம அந்தளவுக்கு வீட்டில் தைக்கிறவங்க தைக்க மாட்டேங்க. அதுக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து நான் 2 வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக வைக்கிறதா 2.5 வைக்கலாம் போதும். 2.5 வச்சாலே போதும் இந்த உயரம், டாட்டோட உயரம். அடுத்து வந்து இதை இப்படி எடுத்ததுக்கப்புறம் குறிச்சாச்சு டாட்டோட உயரம். இப்போ இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து நார்மலுக்கு நம்ம 3 வைப்போம் அந்த டாட் அமைகிற இடம். இங்கே வைக்கும் போது நீங்கள் 3.5 வைக்கலாம், 3.5 வைக்கலாம் டாட் அமைகிற இடம். இந்த டாட் அமை டாட்டோட அகலம் வந்து 2 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாட்டோட உயரத்தை நம்ம இது பண்ணியாச்சு. அடுத்து இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 1 சின்ன அளவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 வைக்கணும், பெரிய அளவாக இருந்தால் 1.5 அந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த இடம். அதுதான் வந்து அந்த கட்டோட இது ஷேப் வர இடம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெக்கோடு நீங்கள் ஒட்டி வைக்காமல் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு அங்கேருந்து இதை எப்படி போடும்போது இங்கே வரும். இப்போ இந்த இதோடு இது வரும்போது கொஞ்சம் அந்த இடத்துல சேஃப்காக லைட்டாக இறங்கி நம்ம இங்கே எப்படி வரைஞ்சோமோ இந்த குறிச்ச இடத்துலருந்து இப்படியே வரும். இது நீங்கள் சின்ன உடம்புனா நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாகவே இதை இப்படி வரைஞ்சிக்கலாம். பெரிய அளவுனா நல்லா அகட்டி நல்லா வரையலாம். அதாவது இது வந்து நல்ல ஒரு கப் வந்து கரெக்டாக உள்ளே நிற்கும். இந்த மாதிரி அந்தந்த உடம்புக்கு தக்கன நம்ம இதை வந்து அகற்றதோ குறுக்கிறதோ அந்த மாதிரி பண்ண தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடக்கும். இது இவ்வளோ தான். இது பார்த்தீங்கன்னா நெக் பார்த்தீங்களா, இது அப்படி தான். இந்த அளவு தான் இங்கே அகண்டு வரணும், இங்கே வரும்போது குறுகும். இல்லைன்னா உங்களுக்கு சதைப்பகுதி வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும், ஒன்றுமே பண்ண முடியாது இது விட்டு. இது வந்து ஆம்புல் வந்து பேக் சைடு வரைஞ்சிருக்கீங்க எப்படி அப்படின்னா அந்த ஆம்புல் அப்படின்னா இங்கேருந்து இந்த இடத்துலருந்து வரும்போது இந்த இடத்துல நல்லா சேர்த்து வளைச்சிடும். இது பண்ணும்போது அடுத்து வந்து இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் இறக்கி வச்சுருந்தீங்க அந்த இதை தனியாக வெட்டி காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். இது பேப்பர்னால நம்ம கையில் தூக்கி விட்டுறோம். நீங்கள் துணியாக இருந்தால் கையை வந்து இப்படி பதிச்சு அமுக்கி பிடிச்சி தான் நீங்கள் வெட்டணும். அடுத்து வந்து ஷோல்டர் கிராஸ். ஷோல்டர் கிராஸ் எப்பயுமே நெக்கு வர இடத்துல மட்டும்தான் அந்த கிராஸ் நீங்கள் வைக்கணும். கொஞ்சம் இது பண்ணி வரைஞ்சதுக்கு வெளிப்பகுதி எப்பயுமே கழுத்தாக இருந்தாலும் எந்த ஒரு இதுனாலும் வரையும் போது வரைஞ்சதுக்கு வெளிப்புறமாக வெட்டணும். இங்கே ரொம்ப ஷார்ப்பிலாமல் இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன பண்ணேன்னா முதல்ல மடிக்கும் போதே ஃபோல்டான பகுதி
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோல்டு இந்த இடத்துல வெட்டில் பாருங்களேன். நீங்கள் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை தனித்தனி இதாக இருக்குன்னா உங்களுக்கு ஓப்பன் வர மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு பேக்கில் ஓப்பன் வேணும், ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வேணான்றவங்க இங்கே வெட்டும் போது இந்த இடம் மட்டும் தனியாக வந்துடாமல் ஃபோல்டாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே இந்த இது பண்ணியிருந்தோம்ல, அந்த வெட்டின பகுதி இருக்குல்ல அந்த இடத்த வந்து இப்போ விரிச்சு காட்டுறேன் பாருங்க. ஃபோல்டான பகுதியில் போட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் அப்படியே இணைச்சி விட்டுறீங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த இதை இது பண்ணும்போது நீங்கள் இப்படி வச்சுக்கிறீங்க, ஜஸ்ட்டு இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி வச்சு தச்சுட்டு இப்படி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஃபோல்டான பகுதியாக வந்துடும். இப்போ பேக் சைடு நீங்கள் வெட்டும் போது பேக்கில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிற வேண்டிதான், இல்லை எனக்கு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வேணுன்றவங்க இதை கட் பண்ணிக்கிற வேண்டிதான், அவ்வளோதான். இதில் அடுத்து வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.